சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். உன்னிடமுள்ள தெய்வீகத்தன்மைதான் கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு உரிய சான்றாகும். நீ ஒரு தீர்க்கதரிசியாக இல்லாவிட்டால் கடவுளை பற்றிய எந்த உண்மையும் ஒருபோதும் இருந்திருக்க முடியாது. நீ கடவுளாக இல்லாவிட்டால் கடவுள் என்ற ஒருவர் இருக்கவில்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை. இந்த உண்மையே வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய லட்சியம் என்று வேதாந்தம் சொல்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியாகவே ஆக வேண்டும். நீ ஏற்கனவே தீர்க்கதரிசியாகத்தான் இருக்கிறாய். ஆனால் அதை நீ அறியாமல் மட்டுமே இருக்கிறாய். இதை நீ உணர வேண்டும். ஆன்மாவினால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. அப்படி நினைப்பது மதத்திற்கு மிகவும் முரண்பட்ட கருத்தாகும். பாவம் என்பது ஒன்று உண்டென்றால் அது நான் பலவீனமானவன் என்று சொல்வதுதான். கடவுள் இல்லாதது என்று எதுவுமே இல்லை என்று வேதாந்தம் சொல்கிறது. உயிருள்ள கடவுள் உனக்கு உள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படியிருந்தும் நீ பல கோவில்களையும் ஆலயங்களையும் கட்டி கொண்டிருக்கிறாய். மேலும் எல்லாவிதமான கற்பனை பிதற்றல்களிலும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாய்.